मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय शम्भवे अमृतेशाय सर्वाय महादेवाय नमो नमः அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். அதாவது எப்பவுமே கலர்ஸ், இந்த கலர்ஸுக்கு வந்து நிறைய தத்துவங்கள் இருக்குது. சில பேர் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், எனக்கு ஒயிட்டு தான் பிடிக்கும்னுவா, பிளாக் பிடிக்காதுன்னுவா. சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட்டுனா ரொம்ப பிடிக்கணும், இன்னொருத்தருக்கு ரெட்டு பக்கமே போக மாட்டேன்னுவா. சில பேர் பிங்க் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாள். சில பேர் க்ரீன்னா எனக்கு பிடிக்காதுன்னு, எனக்கு க்ரீன்னா ரொம்ப இஷ்டம்னு சொல்லுவாள். க்ரீன் பிடிச்சவா, என்னது க்ரீன் பிடிக்காதா, என்ன க்ரீன் பிடிக்காதா இப்படின்னு கேட்பாள். ஏன்னா அவளுக்கு ரொம்ப க்ரீன் பிடிக்கும். ஸோ ஆக எந்த ராசிக்கு எந்த கலர் ஆகாது. ஆமாம் சார், இது தெரிஞ்சுட்டாலே ரொம்ப சௌக்கியமாக இருக்குமே. ஏன்னா நிறையா டயத்தில் இப்படி தெரியாமல் போய் தான் நிறையா விதத்தில் பாதிக்கும். ஏன்னா கலர்ஸ் வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நவகிரகத்துக்கும் ஒரு கலர் இருக்குது, அந்த கலர் எஃபெக்ட் கொடுக்கும் இல்லையா. ஆக எந்த கலர் உங்களுக்கு உகந்தது இல்லை உங்கள் ராசியோடைய சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசிக்கு வந்து எந்த கலர் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரிஃப்ளெக்டிங் கலர்னு ஒயிட் கலரில் ஆகாது. அதே மாதிரி பிளாக், அதே மாதிரி கரு நீலம்னு சொல்லுவாள், அது ஆகாது. அதே மாதிரி சிமெண்ட் கலர்னு சொல்லுவாள், ப்ரௌன் கலர், அது ஆகாது. மல்டிபிள் கலர்னு சொல்லுவாள், அது அவங்களுக்கு ஆகாது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கடகம். கடகத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ப்ரௌனிஷ் சிமெண்ட் கலரு, அதே மாதிரி மல்டிபிள் கலர் அவங்களுக்கு கடகத்துக்கு ஆகாது. அடுத்து மேஷம் விருச்சிக ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் ஆகாது. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா மல்டிபிள் கலர் அவங்களுக்கு ஆகாது. அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரௌன் சிமெண்ட் கலர் ரிஃப்ளெக்டிங் கலர்னு சொல்லுவாள், இந்த ரிஃப்ளெக்டிங் கலர்லாம் அவங்களுக்கு ஆகாது. நீங்கள் இந்த பார்ட்டி வேர்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு ஆகாது. அது மிதுனம் கன்னி இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா முத்து வெள்ளைன்னு சொல்லுவாள், பேர்ல் ஒயிட்டு, டர்ட்டி வெயிட்டுன்னு கூட சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிதுனம் கன்னிக்கு சொல்லிட்டேன், தனுசு மீனம். தனுசுக்கு மீனத்துக்கும் எந்த கலர் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீன் கலர் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஒயிட்டில் பளிச்சு நடிக்கும் பார்த்தலா, அந்த கலர் அவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அடுத்தது துலாம் ரிஷபம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட்டு, ஒயிட்டுனா என்னதுன்னா பேர்ல் ஒயிட், முத்து ஒயிட் அவங்களுக்கு ஆகாது. எது துலாமும் ரிஷபமும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மகரம் கும்பம். மகரம் கும்பத்துக்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் அவ்வளோ விசேஷம் கிடையாது, டர்ட்டி ஒயிட் அது விசேஷம் கிடையாது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரெட்டு ஃபேமிலி, ரெட்டு ஃபேமிலி அவ்வளோ விசேஷம் கிடையாது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்ம வந்து எந்த கலர் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஷ்டம் கலர்னு சொல்லுவாள், தனக்கு என்ன இஷ்டமோ அந்த கலர் அவங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். உங்கள் இப்போது ராசியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரியில்லாத கலர் என்ன அப்படின்னு சொன்னேன், ஆகா ஆமாம் சார் இது எனக்கு பிடிச்ச கலர், அதை போய் சொல்லியிருக்கலே சார் அப்படின்னு சொன்னால் முக்கியமான தருணங்கள், முக்கியமான விஷயங்களில் அதை போடாதீங்க. ஆக அதை ஸ்கிப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷ ஆச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.